सामी 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 ஐயோ சாமி சாமி சீக்கிரம் வாங்க வாங்க அவ ரெண்டு பேரும் நம்ம மாத்த முன்னாடி தான் கத்தி இருக்கா ஏன்டி இந்த பதறு பதறுற அவங்க என்ன கேட்டாங்கனா நான் வெளியில போய் இருக்கும் சொல்லு சாமி சாமி உன்னை கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டல்ல ஓ முனியத்துல நீ சாமின்னு கூப்பிடுறாங்க போய் என்னன்னு கேட்டு வந்தறேன் ஐயோ வேணானா இங்க இருங்க சொன்ன கேளுங்க போகாதீங்க இங்க இருங்க போகறீனா அவங்க போனா சத்தாண்டி குடுப்பாங்க வீட்டுக்குள்ள நான் வரட்டுமா இல்லப்பா நானே வாரே இந்த வாரே उपलब्ध காலையில என் குழந்தை கால்ல விழுந்தப்ப நீ என்ன சொல்லிருக்கணும் எங்க அப்பா கேக்குறான்ல சொல்லு 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 என்ன சொல்லிருக்கானே வா உங்க குழந்தை என் கால்ல விழுற அளவுக்கு எனக்கு அருகதி இல்லன்னு நீ சொல்லிருக்கணுமா வேண்டாம் எப்படி சூப்பர்ப்பா ஏய் நில்ரா ஏய் யாரா இந்த அண்ணன் அடிச்சது ஏய் யார் அடிச்சது எங்க அண்ணன் அடிச்சது யாரு ஹலோ நான் தான் நீ தானா எப்புறா அடிச்ச இப்படி தானா நான் கூட எப்படியோன்னு நினைச்சேன் குட் நைட் போச்சு எல்லாமே போச்சு நாசமா போச்சு நிர்மூலமா போச்சு இந்த ஏரியாவுல 5 கிலோமீட்டர் சுத்தளவுல எந்த வீடுமே காலி இல்ல ஆனா ஏன் காம்பவுண்ட்ல உங்களை தவிர மத்த எல்லா வீடுமே காலியா தான் கிடக்கு சூரிய வெளிச்ச நிலா வெளிச்சத்த தவிர மத்த எவனடா வர விட்டீய ஏன் காம்பவுண்டுக்குள்ள பெரிய பெரிய கல் சும்மா கிடக்கேன்னு ஏன் சொந்தக்காரங்களுக்கு எடுத்து கொடுத்தே நான் கள்ளக்கடத்தல் பண்றேன்னு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி நாலு நாள் சேசர்ல வச்சு குமுறு குமுறுனு குமுறி இன்னைக்கு தான் நீ வெளியில விட்டுருக்காய் இதெல்லாம் எனக்கு அநியாயமா தெரியல லட்சுமணா இங்க நம்ம யாருக்குமே தெரியாம எவனோ ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்து மொட்டை மாடியில குடும்பம் நடத்தி புள்ளைய பெத்து தூக்கிட்டு போயிருக்கேன் நல்ல விஷயம் தானே நல்ல விஷயமா குழந்தைய பெத்தெடுத்துட்டு போனவே சும்மா போலடா அந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வைக்கணும்னு பத்திரிக்கை அடிச்சு அனுப்பி வச்சிருக்கேன் போயிட்டு வாங்க இவன் கூட இவ்வளவு மணி நேரம் பேசியிருக்கேன் பாரு மறக்காம மொய் வச்சிட்டு வாங்க அவனுக்கு வைக்கிறனோ வைக்கலையோ உனக்கு முதல்ல வைக்கிறேன் சத்தேங்க வாங்களே நம்ம மாட்டு தழுவத்தை வந்து பாருங்க ஏ இயேசுதேவர் பிறந்திருக்காரா ஐயோ சீக்கிரம் வாங்கோடா என்னத்த பாத்து இப்படி கூப்பிட்டு இருக்கா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு சாக்ஷாத் விநாயக பெருமான் நம்ம பாத்துக்கு வந்திருக்காருனா ஏனா ஏனா நம்ம மாத்துக்கு முதல் முறையா விநாயக பெருமான் வந்திருக்கா நாம தம்பதியா போய் ஆசீர்வாதம் வாங்குவோம் அவர் தும்பிக்கையால ஆசீர்வாதம் பண்ணா நாம ரெண்டு பேரும் க்ஷேமமா இருப்போம்டா ஏண்டி யானையும் கருப்பு நானும் கருப்பு பக்கத்துல போய் நின்றா கருமன் நினைச்சு உடைச்சு புடிச்சுதா புளிஞ்சு புடிச்சுனா உனக்கு புசுனே எல்லாம் போயிரு பரவாயில்லையா யானை இவளைனா ஒரே மிதியா தூக்கி போட்டு மிதிக்காதா டேய் இங்கிட்டு வாடா இங்கதான் சுகமா இருக்கு அடுத்த முண்டாட்டினா உங்களுக்கு சுகமா தாண்டா இருக்கு அவ்வே முண்டாட்டிய பார்க்க மாட்டீங்களாடா அங்கிட்டு போடா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஆம்படியா இருக்க மேல படக்கூடாதுனா அப்ப அடுத்தவங்க இப்படலாமா யோ ஹவுஸ் ஓனருங்கிறதுக்காக காம்பவுண்ட்ல யானை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்க புள்ளியார் சதுர்த்தினா களிமண்ல செஞ்ச புள்ளியார் எடுத்துட்டு வந்து சாமி கும்பிடு அது என்னது யானை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்க அதுவும் அது போடுற லத்தியால காம்பவுண்டே நாருது நாருதா நாருதா நல்ல நாரட்டும்டா தண்ணிய போட்டா குழந்தை ஆசைப்படுதுன்னா களிமண்ல செஞ்ச பிள்ளையார வாங்கி கொடுக்கலாம் அதை விட்டு விட்டு யானையை கொண்டாந்து கட்டி போட்டா அதோட சேர்த்து யானை பாவனையும் கட்டி போட்டுருக்க இங்கே உலகத்துல நைட்டு பகல் ரெண்டு தாண்டா இருக்கு
அதுக்குள்ள என்னென்னமா பண்றிய? உலகம் தாங்குமாடா? போடி, அவனவே பாத்துக்கிட்டு இருக்க போ. ஒரு காரியத்துல நான் இறங்க மாட்டேன். அப்படி இறங்கிட்டேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன். என் தம்பிக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். வா. இப்போ இந்த கோயிலில் நடக்க போகிற சுவாரஸ்யமான கல்யாணத்தை நம்ம பத்திரிக்கையில் எழுதி எழுத்தாளன்ற முறையில் பெரிய பேர் வாங்கணும். இவனா? இல்லை, கல்யாண சுந்தரத்தை பேட்டி எடுக்கணும். ஆனால் பார்த்ததில்லை. ரெடியாக இருக்கியா? நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நானும் ரெடி. எங்கே தேடுறது? இவங்களா இருப்பாங்களோ. எங்க? இங்க கல்யாண சுந்தரம்ங்கிறது யார் ராணி? சந்தேகம் இல்லனா நம்மள வேவு பாக்கிறதுக்கு அவன் தான் இவன் அனுப்பிச்சிருப்பான் நினைக்கிறேன். ஓஹோ, ஏங்க அவர் எதுக்குங்க என்ன வேவு பார்க்க அனுப்பணும்? அவர் நல்லவர்னு சொல்றாங்களே, அவரை பார்க்க தான் வந்தேன். வருவாண்டா, ஏன்னா நாங்க எல்லாம் கேள டேய், வந்தா திரும்பி போக மாட்டான்டா. இந்த பாரு, அப்படியே வந்தாலும் அவன் கழுத்தை அறுத்து கையில தரண்டா. உன் கழுத்துல தொங்குத கேமரா, அதுல ஒரு போட்டோ எடுத்து ஸ்டுடியோ பூரா தொங்க விடு. நான் சிங்க மாதிரி இருக்கும் போது எப்படிடா அந்த கல்யாண சுந்தரம் வருவான்? நமஸ்காரம், அடியேன் கல்யாண சுந்தரம். வசதி இல்லாதவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு வாழ்த்து சொல்றது என்னுடைய வழக்கம். அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமம். இது நல்ல விஷயமா இருக்கு. இன்னைக்கு இந்த கோயில்ல ஒரு கல்யாணம் நடக்க போறது. இஃப் எனி அப்செக்ஷன் யூ டெல் மீ. இவரை இன்னைக்கு ஃபாலோ பண்றோம், பத்திரிக்கையில் எழுதுறோம். அறுக்க மாட்டாதவ இடுப்புல 68 கருக்கருவா வச்சிருக்கா. என்னது? நேக்கு தெரியல. அறுவலை தெரியாத ஒரு அப்பாவே இருக்காரு. தெரியாது உனக்கு? உனக்கு தெரியாது 400 மூர்த்தமா என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. இந்த மூர்த்தத்திலே அதை நீ கூட்டியாந்திருக்க பண்ண என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா உன் மரணம் ரொம்ப அகோரமா இருக்கும். அவளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது. என்னையா சொல்ற? அம்பிக்கு வாஸ்து சரியில்லை. வாஸ்தா? யோ, கல்யாணத்துக்கு ஜாதகம் தாயா பாக்கணும், கட்டடத்துக்கு தாயா வாஸ்து பாக்கணும். அது கட்டடம் தானே? கட்டடமா? அது கருங்கல்லு தானே? கருங்கல்லா? கண் இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்குது, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல காது இருக்குது, காது இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்குது. வாயாது காலவாய், செங்கல் காலவாய், அந்த பொண்ணு சூயஸ் கால்வாய். 6-7 பேத்துக்கிட்ட கையுண்டாடு வாங்கி வச்ச மாதிரி ஒரு உருவத்தை வச்சுட்டு எப்படியா கல்யாணம் நடக்கும்? நில்லு, இந்த அறிவாளுக்கு பதில சொல்லிட்டு போ. அறிவாளிக்கு பதில் சொல்ல? அறிவாளுக்கு எல்லாமா பதில் சொல்லுவா? அறிவு கேட்டவன. இந்த பாரு, நமக்குள்ள என்ன விரோதம் இருந்தாலும் அதை அப்படியே மறந்துரு. இந்த கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கல, அதை ஒரே ஒரு தடவை என் தம்பி கண்ணில காமிச்சிரு. பொண்ணை பாக்கணுமா? நீயும் பொண்ணை பாக்கணுமா? அதுக்கு முன்னால மாப்பிள்ளை ஒரு தடவை பாருங்கடா, அங்க பாருங்க. நீங்க வந்தா பொண்ண கூப்பிடலாமேனு இதுவரைக்கும் மறைச்சு வச்சிருந்தேன். நீங்க கூப்பிட சொன்னா நான் கூப்பிடுறேன். இப்ப நான் கூப்பிட சொன்னா நீ கூப்பிடுறியா? டெஃபினெட்லி கூப்பிடுறே. எம்மா கைகேயி ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தவங்கடா. ஒரு மயிரும் செத்து போவோம், கவரிமான் புறம்புற. நாங்க இலவச சாப்பிட வந்திருக்கோம். 400 மொய் எழுதிட்டு வந்து உட்கார்ந்துட்டு கிடக்குறோம். என்ன போய் தானே? எனக்கு தெரியாதா? சரி, கூட்டமா இருக்கிறதுல நம்மள நாமே பில்ட்அப் பண்ணிக்கணும். இட்லி அங்க இருக்கு. சாம்பார் சட்னி இல்லாம இது எப்படி சாப்பிடுறதா? டேய் பச்சை புள்ள, ஏங்கி போய் கிடக்குடா, கொண்டாந்து ஊத்துக்கடா. ஊத்துவா ஊத்துவா. நோக்கு, இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க? சட்னி வரல. சாம்பார் ஊத்துல சாப்பிட மாட்டேளா? சாப்பிடுவோமே. வந்தியில உட்காந்து முதல்லயே ஃபர்ஸ்ட்லயே உட்காந்துட்டேளா? நோக்கு மான கட்ட சோறுன்னு ஆயிடுத்து. அது எங்க உட்காந்து தின்னா என்னன்னு எங்க வேணாலும் உட்காந்துக்கு வேட. இனி இடித்த செவத்துக்கு மண்ணப்பண மாதிரி கப்பு 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 கப்புன்னு இருப்பேல. ஏன்னா பாலைவனத்துல ஒட்டகம் தான் ஒரு வாரத்துக்கு தேவையான சேர்த்து வச்சுக்கிறது. நம்ம மனுஷால் கொஞ்சம் குறைச்சலாம் சாப்பிடப்படாதா? எவ்வளவு மொய் வச்சாள்? 400. தம்பி பிரஷர் போடுற. ஆ சொல்லுங்க. இவ எவ்வளவு மொய் எழுதி இருக்கா? மொய் நோட்டு தானே, கொஞ்சம் கொடுங்களேன். வந்தவங்க வச்ச மொய்க்கு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க. சுந்தரம்ங்கிற பேர்ல பாருங்க, சுந்தரம்ங்கிற பேர்ல பாருங்க. நீர் என்ன டிஆர் சுந்தரமா? மாடர்ன் தியேட்டர் உங்களுதா? டிவிஎஸ் சுந்தரமா? பஸ் கம்பெனி வச்சிருக்கா? வெறும் சுந்தரம் தானே? வெறும் சுந்தரத்துக்கு என்ன எழுதியிருக்கா? வெறும் சுந்தரம் வெறும் 20 தாங்க. அம்பி, அந்த இட்லி முடி எடுத்துட்டு வாரும். எக்கச்சக்கம் எக்கச்சக்கம். இரும் இரும், இந்தாங்க. ஏண்டா அபிஷ்டோ, 20 ரூபாய்க்கு எங்கேயாவது போய் டிஃபன் சாப்பிட்டா இவ்வளவு டிஃபன் தருவாளா?
20 ரூபாய் மொய்க்கு இதெல்லாம் ஜாஸ்தியா படுறது. ஆமாமாமா இட்லியினுடைய மெஷர்மெண்ட் கரெக்ட். வடை இவ்வளவா? 20 ரூபா தானே வச்சா? நேக்கும் ஜாஸ்தியா படுறது. 20 ரூபீஸ் தானே? ஆமாமா 20 ரூபீஸ் தான். என்ன இவ்வளவு பொங்கல் வச்சிருக்கா? அதுவும் முந்திரியோட? ப்ரெஸ்ஸே ரொம்ப ப்ரெஸ் பண்ணாத, எடுத்துறேன். இது என்னன்னு தெரியறதா? முந்திரி. முந்திரி இதெல்லாம் நீ சாப்பிட்டேனா கொழுப்பு எக்கச்சக்கமா ஆயிடும். ஆமாமா. அப்புறம் 20 ரூபீஸ் கொடுக்க முந்திரி கேக்குறதா? தப்புதான். இவளோட தம்பியை கவனிப்போம். திருநெல்வேல இருந்து நேரம் வந்துட்டான். உன்ன பிடிச்சா தாண்டா சனியா தெரியறது. ஹீஸ் அவர் பிரதர். ஆமாமா. தேங்க்யூ. நீர் எவ்வளவு போய் வச்சாரு? யோ அண்ணன் தம்பியை பிரிக்க பாக்குறியா? இங்க குடும்பத்துல மொத்தமா தான் வைப்போம். என்ன ஆப்பா? கீப்பு கீப்பு வையுங்க. இது என்னது? சிலேபி. இதையும் கணக்குல சேர்த்துக்கோ. வீண் முயற்சி, வீண் முயற்சி. இன்னும் 10 ரூபா குறையறது. பஸ்ஸுக்கு காசு வேணும், பஸ்ஸுக்கு காசு வேணும். ஏற்கனவே 3 ரூபா கம்மியா இருக்கு. ஒரு ஆளாவது டிக்கெட் எடுக்க மாட்டாமாயா? பேசுறாங்க பேசு. ஒரு ஆளாவது டிக்கெட் எடுக்கணும்னு நினைச்சேல. நல்லா இருக்கு. நன்றி. ஒரு பன்றி நன்றி சொல்றது. இதை நம்ம பத்திரிக்கையில கண்டிப்பா எழுதணும். ஏன்னா கல்யாணத்துக்கு போய் மொய் வைக்காம சாப்பிடறவங்களை பத்தி எழுதினா கொஞ்சம் பேருக்காவது உரைக்கும். மாப்பிள்ள நீங்க மொய் வைக்கல? ஏன் உங்களுக்கு அறிவு இருக்குதா? மொழி வச்சிருந்தா இலையில வச்சிருப்பாங்கல்ல. அடேங்கப்பா இவரே மடக்கிட்டாரு. அந்த கைகேய மனவரல உட்கார வச்சு அவ கைத்துல தாலி கட்டி அவ கையால தான் சாப்பிடுறேன். ஆஹா, இந்த ஜாடிக்கு ஏத்த முடி. அப்போ நீங்க மொய் வைக்க போறதும் இல்ல, சாப்பிட போறதும் இல்ல. பணமா வைக்கலையா? என் மனசு வச்சிருக்க. கண்ணுல ஒண்ணும் படலையே. தூக்கியா வச்சலா? மாப்பிள்ளைய கொஞ்சம் தூக்குங்கோ. இருமா தூக்கியா? எது? இலைய தூக்கியா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. பாபகாரு, எவ்வளவோ மாப்பிள்ளைங்க இருந்தாலும் நீங்க தான் எனக்கு ஏத்த மாப்பிள்ள. ஏன்னா நீங்க தான் ஆயிரத்தில் ஒருவன். ஆயிரத்தில் ஒருவனுக்கு ஜோடி அமைஞ்செடுத்து. எது எது எது? இவன் ஆயிரத்தில் ஒருவனா? அரை இஞ்சியில ஒருத்தன், ஆனா இவனுக்கு பேர் ஆயிரத்தில் ஒருவன். இவன் எப்படியா வாரிசு பத்து கொடுப்பான்? இவன் ஒரு ஆளா? ஐயா ஒரு ஆளா? வாரிசு பத்து கடுகு சிறுத்தால காரம் போகாதுங்கிறது புரியுதுரா? வாயால சொல்ல முடியாது. போங்க, நீங்க போய் உட்காருங்க. மாப்பிளா கேட்டேன், அவ்வளவு பெரிய யானை அடக்கிறதுக்கே ஒரு சின்ன அங்குசந்தா தேவைப்படுறது. அவ்வளவு பெரிய ஆழ மரமே ஒரு சின்ன விதையில தானே முளைக்கிறது. அந்த விதை தான் இவா. இப்ப விருச்சமா எடுத்தோ கைகை வாழ்க்கையில வெளிச்சமா எடுத்தோ. 1000 சொன்னாலும் இந்த 7 சென்டிமெண்ட என்னால ஒத்துக்க முடியாது. நீ என்ன ஒத்துக்கிறது? அப்புவா அவளே ஒத்துக்கிட்டா. இனி அவங்களுக்கு அனிமோன் தான். உன் வெயிட்டோட உன் தாலிக்கு வெயிட் அதிகம். அதெல்லாம் சரி, தேன் நிலவுக்கு எங்க போறோம்? அந்த நிலவுக்கே போறோம். அப்ப தேனு போற வேலை மலைக்கடல வாங்கிட்டு போறோம். அன்று வைதேகிக்காக காத்திருந்தான் அந்த வெள்ளைச்சாமி, இன்று இந்த கையேகிக்காக காத்திருக்கிறான் இந்த கருப்பு சாமி. அப்படியா? ஏன் இப்படி விவரம் இல்லாம இருக்கிய? நேரா ஆற்காடு ரோடு வாங்க. வந்துட்டீங்களா? இப்ப வடவள்ளி கோயில தான் நம்ம வீடு. ஏன?
அவ்வளவு பெரிய கோயில போய் எப்படி நீ தாண்டுவாங்க? ஏண்டா ஏன் உங்களுக்கு தான் என்ன பண்ணுது? இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து கண்ணம்மா பேட்டை சுடுகாட்டுக்குள்ள போனாலும் எந்திரிச்சு வந்து கேள்வி கேப்பீங்களா? போடா போ, போறனே போறனே. ஏய் உன் மனசு என்ன நினைச்சிருக்கா? ஓவியா ஓவியான்னு கூப்பிடுற, எந்திரிச்சு எஸ்னான்னு சொன்னா உன்ன கூப்பிடலாங்கிற, முடிக்கணும் பைட்ட முடிச்சுச்சா? அடுத்த தடவை நீ என்ன ஓவியான்னு கூப்பிட்டே மாவல கொட்டல்ல உருவிடுமே. ஓவியா எங்க இருக்க? எங்க அப்பா கூப்பிட்டதுனால நீ தப்பிச்ச, இல்லனா வகந்திருப்பேன். வாமா குளிக்க வைக்கிறேன். உன்ன மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும். ஏய் இங்க வா. என்ன மரியாதை குறையுது? உனக்கு எதுக்குடி நான் மரியாதை கொடுக்கணும்? எங்க அப்பா மேல ஏன்டி பூ தூக்கி போடா? உங்க அப்பா மேல பூ தானே தூக்கி போட்டேன், பாராங்கலையா தூக்கி போட்டேன்? உனக்கு அவ்வளவு வித்துபரா? உங்க அப்பா என் கழுத்துல மாலையை போடலாம், ஆனா நான் அவர் மேல பூ தூக்கி போடக்கூடாது. உங்க அப்பா கல்யாண மண்டபத்துல அத்தனை பேர் முன்னால என் கழுத்துல மாலையை போட்டாரே, அப்ப நான் உனக்கு என்ன ஆகணும் சொல்லு? என்ன ஆகணும் கேக்குறல்ல, நான் உனக்கு என்ன ஆகணும்? பாட்டி கிராண்ட்மா. ஓகேயா? இது கிட்ட கஷ்டம்தான். நீ போ முதல்ல. சனியா மாதிரி பின்னாடியே வருது. என்னடா பூஜி குட்டி, என்ன வேணும் உனக்கு? பால் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா, என்ன வேணும் சொல்லு. செல்லம் என் பட்டுக்குட்டி, சமத்துல நீ சொன்ன பேச்சு கேப்பல. என் புச்சி குட்டி, என் செல்லம், என் பட்டு, நீ தானே? இங்க பாரு, இங்க பாரு, எவ்வளவு கியூட்டா இருக்கான். கண்ணு பாரு, மூக்கு பாரு, முழிக்கிற முடிய பாரு, இழிச்சுக்காதரா. என்னத்தா தலையில கைய வச்சுக்கிட்டு இருக்க? அந்த ரெண்டுல எது நாய்? உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு அந்த ரெண்டுமே நாய் மாதிரி தான் தெரியுது. ரவையில நொப்பெந்துள்ள, பகலையில ஓந்துள்ளையா? இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, என்ன விட்டு. ஓவியா இவளுக்கு என்னவா? நான் தானே உன் கிளாஸ் டீச்சர், புக்ஸ் இல்லனா என்ன? இங்க வா, நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். மூடிட்டு உள்ள போய் பற்றி ஏமாந்து போன அந்த சிங்கராஜா கிணத்துக்குள்ள குதிச்சு செத்து போச்சான். அதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸும் சந்தோஷமா இருந்தாங்களாம். ஆனா நம்ம டீச்சர் நம்மள சந்தோஷமா இருக்கவே விட மாட்டாங்க. எல்லாத்தையுமே பிரில்லியண்டா எழுதுறா, அப்படியே எக்ஸாம்ல கோட்ட விட்டா. She is so brilliant. Ovia. Yes, ma'am. What's our national animal? Tiger. What's our national bird? Peacock. How many colors in our national flag? 3. What's our national flower? Lotus. Okay. Who's the father of our nation? Gandhiji. What's the harvest festival celebrated in Tamil Nadu? Pongal. நாலெட்டு முப்பத்தி ரெண்டு எட்டு அறுபத்தி நாலு ஒன்பதம்பா எண்பத்தி ஒன்னு. ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு? மார்க்கோனி. மின்சாரத்தை கண்டுபிடிச்சது? தாமஸ் அல்வா எடிசன். டெலிபோனை கண்டுபிடிச்சது? கிரஹாம் பெல். விமானத்தை கண்டுபிடிச்சது? ஆல்பர்ட் ரைட், வில்பர் ரைட். இந்த உலகத்துல உனக்கு பிடிச்சது யாரு? எங்க அப்பா. இந்த உலகத்துல உனக்கு பிடிக்காதது யாரு? உங்க அப்பா பரதேசி நாய, அவன் தானே உன்ன பெத்தான். கரெக்டா? கரெக்ட். ஓவியா. எஸ் மேம். இது என்ன? நீதான்.
குவைட். அது நானா? ஆமா. நான் நானு கேட்டேன். 200%. கைய நீட்டு. Hmm?